ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தீனி சேனல். இன்றைக்கி கேரட் கார கொழக்கட்டை செய்ய போகிறோம். இப்படி செஞ்சு பாருங்கள், இது இனிப்பாகவும் செய்யலாம் காரமாகவும் செய்யலாம், பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பசங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எதாவது செஞ்சு கொடுங்கன்ட்டு. அதனால் வந்து கேரட் எங்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, தோலெல்லாம் சீச்சிட்டேன் நான். தோல் சீச்சா எப்போயுமே கேரட் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி நிறைய டிஷ் இருக்குது. அப்படியே போய் பாருங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, லைக்கையும் போட்டு விட்ருங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய டிஷ் இருக்குது, ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாத்துலேயும் வந்து நல்லா தோல் சீச்சியாச்சு. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணிங்கன்னா வேகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும், கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போடுங்க, ரொம்ப அதிகமாக வேணாம். ஏன்னா இது கொழக்கட்டை மாதிரி செய்ய போகிறோம், நம்மளுக்கு வந்து மாவுலேயும் கொஞ்சம் உப்பு போடணும். அதனால் வந்து கேரட்டில் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். கேரட் வேகிற அளவு இருந்தால் போதும். நல்லா கேரட் வெந்துருச்சு. இப்போ எனக்கு பாருங்கள், உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கேரட்டு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், என் சேனலை வந்து இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. ஏன்னா வந்து லைக்காக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபாக இருக்கட்டும், வியூஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். இப்போ நல்ல பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சூப்பர் சூப்பர் டிஷ் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த பேஸ்ட்டெல்லாம் மொத்தமாக எடுத்து கூட்டிடலாம். இப்போ பாருங்கள், மொத்தமாக எல்லாத்தையும் வந்து வலிச்சு எடுத்தாச்சு. இதோட வந்து மைதா இல்லாட்டினு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் மைதா மாவு இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன் நான். இதோட வந்து கொஞ்சோண்டு உப்பும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா நல்லா வந்து மாவு நல்லா இதாக இருக்கும். தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் இப்படியே பிசைஞ்சிங்கன்னா ஈஸியாக மாவு பிசைஞ்சிடலாம். தண்ணி வந்து பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியே நான் ஊற்றலை, ஆனால் பாருங்கள் மாவு கரெக்டாக இருக்குது, எனக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சிவப்பு கலரில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி அமுக்குனிங்கன்னா ப்ரௌன் கலரில் மாறும். அப்படி மாறுச்சுனா கட்டாயம் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, மாறுதான்னு பார்த்து. இப்போ வந்து கொஞ்சோன்னு எண்ணெய் தடவிக்கோங்க, மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க, நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்கள் விரல் வச்சு நடுவில் வந்து இந்த மாதிரி ஓட்டை போடுங்க. இப்போ பாருங்கள், அழகாக வந்து நம்மளுக்கு வந்து அழகான ஷேப்புக்கு வந்துருச்சு. இது நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன், அவளும் செய்கிறா பாருங்க. எனக்கு வந்து அவளும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா, ரெண்டு மூணு உருண்டை அவளும் வந்து அழகழகாக போட்டுக்கிட்டு இருந்தா. வீடியோவில் வந்து வைக்க தெரியல அவளுக்கு எப்படி வைக்கணுன்ட்டு. இப்போ பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக என் பொண்ணும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ ரொம்ப ஹாப்பியாச்சு. பசங்க கூட சமைக்கிறது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளுக்கு மனசுக்கு. இப்போ எல்லாமே வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து தண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ ஒன்று எடுத்து நம்ம தண்ணியில் போட்டுடலாம். நான் சொன்ன சேலஞ்ச் உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரியல, நான் மறுபடியும் சொல்கிறேன். பக்கத்தில் ரெட் கலரில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை அமுக்குங்க. அது அமுக்கும் போது சப்ஸ்கிரைபுடுன்னு வரும். சப்ஸ்கிரைபுடுன்னு வந்துருச்சுன்னா கமெண்ட்டில் வந்து நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோன்னு சொல்லுங்கள். கலர் என்ன மருதுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க, சரியா? கொஞ்சம் சில்லியாக இருக்குல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், ஏன்னா இப்படி சொல்லி தான் சப்ஸ்கிரைப் வாங்க முடியும். ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு. இது இப்போ வந்து ஒரு நல்ல இது வேகிற அளவு நல்லா வந்து கொதிக்க விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து இனிப்பாக வேணும்னா இனிப்பாகவும் செய்யலாம், காரமாக வேணும் எங்களுக்கு இனிப்பு வேணாம். ஏற்கனவே கேரட் வந்து இனிப்பாக தான் இருக்கும், இது கொஞ்சம் காரமாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா காரமாகவும் செய்யலாம். பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்கள். ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு. அவசரத்தில் டக்குன்னு அதுக்குள்ளே இருக்க தண்ணியில் கை வச்சுட்டே லைட்டாக சுட்டுருச்சு. வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு சில்லுன்னு இருக்கிற தண்ணி எடுத்து நார்மல் தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி கிளறி விடுங்க, ஆறிடும், நம்மளுக்கு ஈஸியாக ஆறிடும். இப்போ இந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு கடுகு உளுந்து கருகப்புள்ள பச்சை மிளகா தேவைப்பட்ட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கருகப்புள்ளையெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் ஊற்றி இதில் தாளித்து கொட்டுங்க. கொட்டி நல்லா ஒரு குலுக்கு குலுக்கிடுங்க. நல்ல டேஸ்ட்டான சூப்பரான கார கொழக்கட்டை, கேரட் கார கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாய்.